வணக்கம். சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பச்சை பட்டாணி வடை எப்படி செய்யலாங்கிறது பாக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், பச்சை பட்டாணி 1/4 கிலோ பக்கம் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டுங்க. நீங்க ஒரு 6 மணி நேரம் பக்கம் ஊற வச்சா போதும். காஞ்ச பச்சை பட்டாணி இதே, இது கூட கலந்துக்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. நான் காரம் கொஞ்சம் இதுல குறைவா தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா 2 பச்சை மிளகாய் அதிகமாவே சேர்த்திக்கலாம். இது நான் பச்சை பட்டாணி 1/4 கிலோ பக்கம் எடுத்திருக்கேன். இஞ்சி 1 கைவிரல் துண்டு அளவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, சோம்பு பிளேவர் பிடிக்காதவங்க சீரகம் கூட சேர்த்திக்கலாங்க. சிறிதளவு கருவேப்பிலை, 1 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம். நீங்க சின்ன சைஸ்ல இருந்தா 2 பெரிய வெங்காயம் பொடிப்பொடியா கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை சிறிதளவு, தேவையான அளவு உப்பு. நம்ம வடைக்கு அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டா நல்லா மொறுமொறுப்பா வடை இருக்குங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப தண்ணி வடிச்சிட்டு தரு தருன்னு மிக்சியில அரைச்சு எடுத்துடலாம். சுத்தமா தண்ணி வடிச்சிடலாம். ஊறினாலேயே உங்களுக்கு இந்த பட்டாணியில ஈரப்பதம் இருக்கும். இதை வச்சு நீங்க அரைச்சு எடுத்துடலாம். இப்ப தண்ணி நல்லா வடிச்சாச்சு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தரு தருன்னு அரைச்சிக்கலாம். நீங்க பச்சை மிளகாய் இஞ்சி வேணா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த பட்டாணி அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். நான் இப்ப பட்டாணி அரைக்கும் போதே பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துக்க போறேங்க. பாருங்க, பச்சை மிளகாய் இஞ்சி இந்த மாதிரி தரு தருன்னு அரைச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்ப அரைச்சாச்சு. இது கூட சோம்பு, வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இது கூடவே தேவையான அளவு உப்பு. டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலையினாலும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எடுத்துடனே நிறைய உப்பு சேர்த்திக்க கூடாது. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்திருக்கேங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைனா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இப்ப நம்மளுக்கு வடைக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சைஸ்ல நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கேன். அப்பதான் நம்ம சீக்கிரமா தட்டி போடுறதுக்கு சரியா இருக்கும். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்ப எல்லா உருண்டைகளும் உருட்டி வச்சாச்சு. எண்ணெய் வச்சிருக்கேங்க. எண்ணெய் காயிட்டு ஒவ்வொரு உருண்டையா தட்டி போட்டுக்கலாம். 4-5 பீஸ் போட்டுக்கிட்டா சரியா இருக்கும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி கையில பரவலா தட்டிக்கலாம். இல்லாட்டி நீங்க இந்த இடது கையிலையும் கூட கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு லேசா தட்டிட்டு இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு வாழை இலை வச்சும் கூட நீங்க சேர்க்கலாம். வாழை இலை இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு பாலித்தீன் கவர்லையும் கூட இப்படி தட்டி போட்டுக்கலாம். இப்ப திருப்பி போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வடையை சுட்டெடுத்தா சரியா இருக்குங்க. உள்ள இருக்கிற மாவெல்லாம் நல்லா வேகும். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டாச்சு. சலசலப்பெல்லாம் அடங்கினது உடனே எடுத்துடலாம். சலசலப்பெல்லாம் அடங்கியாச்சு. வடையை எடுத்து தட்டுல மாத்திக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டுற இது இருந்தா நீங்க அதுல போட்டுக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான மொறுமொறுப்பான காஞ்ச பச்சை பட்டாணி வச்சு நம்ம வடை செய்துட்டேங்க. இந்த வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நம்ம எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கும் கூட செய்துக்கலாங்க. இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.